தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 426 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. அதிகபட்சமாக சென்னை மண்டலத்தில் மட்டுமே 100 கோடிக்கு விற்பனை. நேற்று ஒரே நாளில் 133,000 பேர் சென்னையிலிருந்து சொந்த ஊர் பயணம். இன்றும் 4216 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 4000க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. தினசரி தொற்று எண்ணிக்கையும் 400,000 தாண்டியது. கொரோனா விமர்சனங்களை ஒடுக்க மோடி அரசு முயற்சித்தது மன்னிக்க முடியாத செயல் என்று சர்வதேச மருத்துவ இதழ் விமர்சனம். நாட்டு மக்களிடம் பிரதமர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டுமென ப. சிதம்பரம் வலியுறுத்தல். ஆறு அடி இடைவெளியில் இருந்தாலும் கொரோனா தொற்று பரவும். அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் அதிர்ச்சி தகவல். கொரோனா சிகிச்சைக்காக சென்னையில் 12 இடங்களில் சித்த மருத்துவ மையம் திறக்க முடிவு. லேசான அறிகுறி உள்ளவர்கள் அனுப்பி வைக்கப்படுவர் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிவிப்பு. இரண்டு வாரங்களுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமையில் செயல்படும் கடைகள் நாளை முழு ஊரடங்கு அமலாவதால் இன்று அனைத்து கடைகளும் திறப்பு. தமிழகம் முழுவதும் இறைச்சி கடைகளில் அலைமோதிய கூட்டம். தனி மனித இடைவெளி முகக்கவசமின்றி திரண்டதால் தொற்று அதிகரிக்கும் அபாயம். அதிமுகவுக்கு தலைமையேற்க வருமாறு சசிகலாவுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் போஸ்டர். எதிர்க்கட்சி தலைவர் யார் என்ற மோதல் வலுக்கும் நிலையில் சர்ச்சை போஸ்டர். இரண்டாம் உலக போர் வெற்றியை உற்சாகமாக கொண்டாடிய ரஷ்யா. ஆளில்லா விமானங்கள் மூலம் ஆகாயத்தில் உருவான சமாதான புறா. நியூயார்க்கின் டைம் சதுக்கம் பகுதியில் மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு. 4 வயது சிறுமி உட்பட மூவர் படுகாயம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.